கனவுகளின் நகரம், நாட்டின் மிகப்பெரிய திரைப்படத் துறையின் தாயகம், இந்தியாவின் நிதி மற்றும் வணிகத் தலைநகரம் மும்பை, முன்பு பம்பாய், இவை அனைத்திற்கும் மேலும் பலவற்றிற்காகவும் அறியப்படுகிறது. உணவு, ஃபேஷன் மற்றும் ஆவிக்கு பிரபலமான மும்பை ஒரு நேரடி கம்பி. வாழ்க்கையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பல ஆர்வமுள்ள நபர்களுக்கு இது ஒரு கனவு நகரம். ஒவ்வொரு நாளும் நகரத்தின் மீது காதல் கொள்ளும் ஆயிரக்கணக்கான புதிய முகங்களை நகரம் விரைவில் வரவேற்கிறது. இந்த நகரத்தில் 1000 ஆண்டு பிறந்து வளர்ந்தவன் என்ற முறையில் பம்பாய் என்ற பெயருடன் எனக்கு மிகவும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் அது ஏன் மும்பை என்பதை நான் புரிந்து கொண்டு ஒப்புக்கொள்கிறேன். உள்ளூர் மீனவர்கள், மும்பாதேவியை வழிபடும் பழமையான மக்கள் அறியப்பட்ட கோலி சமூகத்தினர், மும்பை என்ற பெயர் அங்கிருந்து பெறப்பட்டது. ஆனால் நிச்சயமாக பல நூற்றாண்டுகளாக எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அந்த இடத்திற்கு பல பெயர்கள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை வெவ்வேறு குழுக்கள் மற்றும் சமூகங்களிடையே அடையாளம் காணக்கூடியவை மற்றும் தொடர்பு படுத்தக்கூடியவை. மும்பை மிகப்பெரிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றாகும். இது நாட்டின் மிகவும் பரபரப்பான நகரங்களில் ஒன்றாகும். ஒரு ஆய்வாளருக்கு நகரம் அதன் கடற்கரைகள், நீர்வீழ்ச்சிகள், உணவு, வரலாறு, கலை, கட்டிடக்கலை, இசை மற்றும் பலவற்றைக் கொண்ட புதையல் ஆகும். ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில், மவுண்ட் மேரி சர்ச், கேட்வே ஆப் இந்தியா, தாஜ் ஹோட்டல், மரேந்திரே, ஹாஜி அலி, பென்ஸ்டான் போன்றவை நகரத்தில் இருக்கும்போது பெரும்பாலான மக்கள் பார்வையிட வேண்டிய பல அடையாளங்களில் சில மட்டுமே. அதன் அனைத்து குறிப்பிடத்தக்க கட்டிடங்கள் மற்றும் அடையாளங்கள் சின்னமான ஸ்கேலைங்கள் மற்றும் கவர்ச்சியான அதிர்வுகளுடன் தெற்கு பம்பாய், அன்புடன் சோபோ என்று அழைக்கப்படுகிறது, மும்பை பெருநகரத்தின் பணக்கார நகர்ப்புற இடமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மும்பை போச்சா டாக்கா, மும்பையின் மிகப்பெரிய மீன் சந்தை. நான் அதை ரொமானிசைஸ் செய்யவில்லை, ஆனால் இது உண்மையில் மும்பையின் முகத்தை நீங்கள் சாதாரணமாக பார்ப்பதை விடவும், படிப்பதை விடவும் அல்லது கேட்பதை விடவும் வித்தியாசமானது. மீனவர்கள் அதிகம் வசிக்கும் மும்பை 7 தீவுகள் ஒன்றிணைந்த போது உருவானது. அரேபிய கடலில் ஒரு பெரிய துறைமுகமாக இருப்பதால் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் நகரம் பெரிய மாற்றம் மற்றும் தீவிர வளர்ச்சிக்கு உட்பட்டது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் விக்டோரியா டெர்மினஸ், தற்போது சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் ரயில் நிலையம். இது விக்டோரியா மகாராணியின் பொன்விழாவை கொண்டாட 1887 கட்டப்பட்டது. இன்றும் கூட மும்பையில் காணப்படும் சில சின்னமான விக்டோரியன் பாணி கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்புகள் நுட்பமாக உங்களை கடந்த காலத்திற்கு கொண்டு செல்கிறது. ஆனால் மஸ்கான் கப்பல் துறையில் உள்ள போச்சா டாக்கா நாம் பேசும் வசீகரமான விக்டோரியன் கட்டிடங்களைப் போன்றது அல்ல. மாறாக இது மிகவும் பழமையானது மற்றும் மும்பையின் பட்டு பக்கத்திற்கு மாறாக மிகவும் பழமையானது. மீன் சந்தை, போச்சா டாக்கா, படகு வார்ஃப், மும்பை. ஃபெரி வார்ஃப் என்றும் அழைக்கப்படும் போச்சா டாக்கா என்பது மும்பையின் கிழக்கு கடற்கரையில் உள்ள தானே சிற்றோடையில் உள்ள ஒரு துறைமுகமாகும். இங்கு ஒவ்வொரு நாளும் ஏராளமான கப்பல்கள் ஏற்றி இறக்கி மற்றும் கப்பல் துறை மற்றும் பல படகுகள் மக்கள் மற்றும் பொருட்களை அருகிலுள்ள தீவு மற்றும் கடற்கரை கிராமங்களுக்கு கொண்டு செல்கின்றன. பல பாலிவுட் திரைப்படங்களுக்கு இது ஒரு பிரபலமான பணப்பிடிப்பு இடமாகும். குறிப்பாக ஸ்கிரிப் பழைய மும்பை வசீகரம் தேவைப்படும் போது அல்லது குறிப்பிட்ட காலகட்டத்தின் சில குறிப்பிட்ட காட்சிகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்தால் இல்லையெனில் கவலைப்பட வேண்டாம், மீண்டும் உருவாக்கப்படும். விடுவதற்கு முன்பே அந்த இடம் பரபரப்பாக இருக்கும். தங்களின் அன்றாட பிடிப்பை காலி செய்யும்போது அவர்களின் முன்னோர்கள் பலரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நட்பான மீனவர்களால் நிறைந்த இடத்தை நீங்கள் காணலாம். இங்குள்ள மீன்களில் ஒத்துழைச்சியூட்டும் மீன்களை அதிக விலைக்கு பெறலாம். சாத்தியமான அனைத்து வடிவம், அளவு மற்றும் வகைகளில் வேறுபடும் ஆயிரக்கணக்கான மீன்களை இங்கே காணலாம். 6 அடி நீளமுள்ள மீனை பார்ப்பதை கற்பனை செய்து பாருங்கள். புதிய கேட்களின் குவியல்கள் மற்றும் குவியல்கள் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத பரந்த வரம்பிலிருந்து தேர்வு செய்ய அனுமதிக்கிறது. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் தான் வந்து போட்டில் போகிற இது
பயங்கர ஹாப்பியாக இருக்கு. நானும் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே இல்லை. நான் 300 ரூபீஸ் கொடுத்தேன், அப்படியே கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துருக்கேன். சரி இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த பாம்பே சிட்டியை நம்ம வந்து சுற்றி பார்க்கணும். நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டூரிசம் பிளேசஸ் தான் நான் போகணும் நான் இப்போது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த பாம்பே சிட்டியை வந்து நம்ம போட்டு மூலிமா பார்க்கலாம். கப்பல் துறையின் முடிவில் உள்ள நீண்ட மேடையில் சில நேரங்களில் ஒரு சிறிய நிழல் போடப்படுகிறது. அன்றைய உணவிற்கு ஏற்ற மீன்களை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள மக்கள் மீன் குவியல்கள் மற்றும் கடலில் அலைந்து திரிந்த பிறகு இஞ்சி டீயை பருகலாம் மற்றும் சிறிது காலை உணவை சாப்பிடலாம். கப்பல் துறைக்கு வெளியே தினமும் ஏராளமான மீன் சந்தைகள் அமைக்கப்படுகின்றன. வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் என ஏராளமான தனிநபர்கள் காலை 6 மணி முதல் அல்லது அதற்கு முன்னதாகவே அந்த இடத்தை நிரப்புவார்கள். எனக்கு அவ்வளவு உறுதியாக தெரியவில்லை. மீன்பிடி படகுகள் மற்றும் படகுகள் நிறுத்தப்படும் மற்றொரு இடம் கொலாபாவில் உள்ள சாசூன் டாக் ஆகும். இருப்பினும் மஸ்கான் கப்பல் துறை பல ஆண்டுகளாக பிரபலமாக உள்ளது. நுழைவாயில் மும்பை. இந்தியாவின் நுழைவாயில் கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில் பிரித்தானிய அரசாட்சியில் கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் ஆகும். தெற்கு மும்பையில் அரபிக் கடலோரத்தில் அப்போலோ பந்தர் என்னும் சிறுதுறை பகுதியில் அமைந்துள்ளது. பசாற்றுக்கெல்லாம் கட்டப்பட்டுள்ள இந்த நினைவு வளைவு 26 மீட்டர்கள் 85 அடிகள் உயரமுள்ளது. யூர் மீனவர்களுக்கான சிறிய துறையாக இருந்தவிடத்தில் பிரித்தானிய ஆளுநர்களும் பிற முதன்மை நபர்களும் வந்திறங்கக்கூடிய வகையில் புதுப்பிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது. மும்பையில் படகுகள் மூலம் வந்திறங்கும் பயணிகள் எதிர்கொள்ளும் முதல் கட்டிடமாக இது இருந்தமையால் இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்பட்டது. மும்பையின் தாஜ் மகால் என்றும் செல்லமாக அழைக்கப்படுகிறது. மும்பை நகரத்தின் முதன்மையான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. இந்தியாவிற்கு 1911 வருகை புரிந்த பிரித்தானிய மன்னர் ஐக்கிய இராச்சியத்தின் 5ஜார்ஜ் மற்றும் அரசி மேரி அப்போலோ பந்தர் துறைமுகத்தில் வந்திறங்கியதன் நினைவாக இந்த கட்டிடம் எழுப்பப்பட்டது. இந்தோசாசனிக் கட்டிட வடிவமைப்பில் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் அடிக்கல் மார்ச் 31, 1911 அன்று இடப்பட்டது. ஜார்ஜ் விட்டர் என்ற கட்டிட வடிவமைப்பாளரின் இறுதி வடிவம் 1914 பெறப்பட்டு கட்டிடப்பணி 1924 முடிக்கப்பட்டது. இதன் பிறகு இந்திய வைசிராய்களும் மும்பை ஆளுநர்களும் இதன் வழியே அலங்காரமாக அழைத்து வரப்பட்டனர். இந்த நினைவு வளாகத்தில் 3 தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன. 203 இருமுறை நடந்துள்ளது. 2008 தாஜ் மகால் தங்கு விடுதியில் நடந்த துப்பாக்கி சண்டைகளின் போது 4 ஆயுதமேந்திய தீவிரவாதிகள் இங்கேயே வந்திறங்கினர். Thank you.
Nehru Science Center, NSC, is the largest interactive science center in India. It is located in Worli, Mumbai. The center is named after India's first Prime Minister, Jawaharlal Nehru. In 1977, the center started with the Light and Sight exhibition, and then in 1979 a science park was built. On 11th November 1985 it was opened to the public by Rajiv Gandhi, the then Prime Minister of India. Nehru Science Center, Worli. In 1977, Nehru Science Center, conceived as a science and technology museum in late 60s, took final shape as India's largest interactive science center to match the world trends in such public institutions. The center opened its first semi-permanent exhibition, Light and Sight, in 1977, followed by the world's first ever science park in 1979, during the International Year of the Child. On 11th November 1985, the full-fledged science center was finally opened to public by Prime Minister Rajiv Gandhi. Nehru Science Center, the largest science center in the country, has a sprawling 8 acres, 32,000 square meters, of science park with varieties of plants, trees and shrubs. More than 500 hands-on and interactive science exhibits on energy, sound, kinematics, mechanics, transport, etc. are installed in the park. The NSC building, with its unique architecture, houses several permanent science expositions on various themes. National Council of Science Museums, NCSM, the parent body of Nehru Science Center, Mumbai, with its 25 science centers museums all over the country, has the best infrastructure and skilled manpower to conceptualize, design, develop and organize high-quality science exhibits and other related educational programs and activities. The center is one of the four national-level science museums in NCSM, working as the Western Zone headquarters with five science centers in Nagpur, Calicut, Bhopal, Dharampur and Goa under its umbrella, caters to the people in the western part of India. As a part of its activities, the center organizes regular extensive science education programs, activities and competitions for the benefit of the common people and students in particular. Times. More than 500 hands-on and interactive science exhibits are based on various aspects of science and technology, and there is a collection of some historical artifacts of science and technology. The 3D science show is also organized at the center. NSC is famous for its distinct shape. Nehru Science Center, conceived as a science and technology museum in late 60s, took final shape as India's largest interactive science center in 1977 to match the world trends in such public institutions. The center opened its first semi-permanent exhibition, Light and Sight, in 1977, followed by the world's first ever science park in 1979, during the International Year of the Child. The full-fledged science center was finally opened to public on 11th November 1985 by Prime Minister Rajiv Gandhi. National Council of Science Museums, NCSM, the parent body of Nehru Science Center, Mumbai, with its 29 science centers museums all over the country, has the best infrastructure and skilled manpower to conceptualize, design, develop and organize high-quality science exhibits and other related educational programs and activities.